தமிழ் கைவனம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தோசை வந்து உடனடியாக செஞ்சிடலாம். 1 கப் ரவை, கோதுமை மாவு 2 டேபிள்ஸ்பூன், தயிர் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. இதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும். 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்செடுத்துருக்கோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும் ரவை வந்து நல்லா ஊறி வர்றதுக்காக. ரவை 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ 2 பிஞ்ச் அளவு சமையல் சோடா சேர்க்கணும். சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்து விடணும். சமையல் சோடா சேர்த்து கலந்த உடனே தோசை சுட ஆரம்பிச்சிடணும். சமையல் சோடா வேணான்னு நினச்சாலும் போடாமல் இருக்கலாம். தோசை ஊற்றும்போது கல் சூடாக இருக்கக்கூடாது. அதான் நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த உடனடி தோசை செஞ்சு பாருங்க. நன்றி.